ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நம்ம வீட்டில் சப்பாத்தி செய்யும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு சப்பாத்தி மிச்சமாயிரும். அப்படி மிச்சமான சப்பாத்தி பார்த்தீங்கன்னா அப்படியே வேஸ்ட் ஆகி காஞ்சி அதுக்கப்புறமா அதை தூக்கி வீசுகிற மாதிரி ஆகிடும். அதே மாதிரி தான் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஒரு நாலு சப்பாத்தி மிச்சமாயிருக்கு. இந்த சப்பாத்தியை வச்சு நான் பார்த்தீங்கன்னா ஒரு டேஸ்டியான மில்க் கேக் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த கேக் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். சாப்பிட்டுட்டு கண்டிப்பாக மறுபடியும் செய்ய சொல்லி கேட்பாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த சப்பாத்தியை பார்த்தீங்கன்னா நல்லா சின்ன சின்னதாக இந்த மாதிரி நம்ம பிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த நாலு சப்பாத்தியும் நான் இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக பிச்சு எடுத்துட்டேன். அடுத்ததாக நம்ம பிச்சு வச்ச அந்த சப்பாத்தியை இந்த மாதிரி ஒரு பேனில் சேர்த்திட்டு நல்லா கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் இதை நல்லா நம்ம இதில் வாட்டி எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சப்பாத்தி கருகாத மாதிரி நல்லா கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வாட்டிக்கலாம். கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இது மொறுமொறுன்ட்டு ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சப்பாத்தியை நல்லா ஆற வச்சு நம்ம மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். பாருங்க, இப்போ அந்த சப்பாத்தி நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்சியில் இந்த அளவுக்கு நல்லா பொடி பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததாக அடிப்பிடிக்காத மாதிரி ஒரு கடாயில் நான் பார்த்தீங்கன்னா ஒரு அரை லிட்டர் அளவுக்கு நல்லா திக்கான பாலாக எடுத்திருக்கேன். இப்போ இந்த பாலை நல்லா கொதிக்க விட்டுறலாம் இதிலே நம்ம. இப்போ இந்த பால் பார்த்தீங்கன்னா நல்லா பொங்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம இதை கிளற ஆரம்பிச்சிடலாம். சைடெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஆடை சேராமல் நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம சேர்த்து அந்த பாலோட அளவு வந்து குறைய ஆரம்பிக்கிற வரைக்கும் நம்ம பார்த்திங்கன்னா இதை இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பால் வத்துறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் சர்க்கரையோடு பார்த்தீங்கன்னா ஒரு மூணுலேருந்து நாலு ஏலக்காவை மிக்சியில் சேர்த்தி பொடிச்சு எடுத்திருக்கேன். அதையும் இதோட சேர்த்திட்டு நம்ம நல்லா கிளறி விட்டுறலாம். சர்க்கரையை சேர்த்தி நல்லா கிளறினதுக்கப்புறமா நம்ம பொடிச்சு வச்ச அந்த சப்பாத்தியை இதில் சேர்த்திட்டு நல்லா அடிப்பிடிக்காத மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். நம்ம சப்பாத்தியை சேர்த்ததுமே பார்த்தீங்கன்னா அந்த பால் நல்லா திக்காக ஆரம்பிச்சிரும். பாருங்கள், இந்த மாதிரி சைடெல்லாம் எடுத்து விட்டுட்டு நல்லா அதை அடிப்பிடிக்காத மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். பால் நல்லா வத்துற இந்த ஸ்டேஜில் நான் பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சமாக மில்க் பவுடரை சேர்க்குறேன். நீங்கள் உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் சேர்த்திக்கலாம், அப்படி இல்லைன்னா இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். இதை சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதோடய டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால தான் நான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் மில்க் பவுடரையும் சேர்த்திட்டு நல்லா கிளறி விட்டுறேன். பாருங்கள், நம்ம சேர்த்து அந்த பாலெல்லாம் நல்லா வத்திருச்சு. நல்லா வத்துனதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் நம்ம பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு இது கிளறது நல்லா ஈஸியாக இருக்கும். அதனால் நெய் சேர்த்திட்டு நல்லா அடியிலேருந்து இதை நல்லா கிளறி விட்டுறலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட அந்த மில்க் கேக் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மில்க் கேக்கை நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த ஒரு ஷேப்பில் நம்ம இதை மாற்றிக்கிட்டோன்னா நமக்கு அதே ஷேப்பில் அந்த கேக் வந்து கிடச்சிரும். நான் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு ரவுண்டாக இருக்கிற ஒரு பவுலில் இந்த மில்க் கேக்கை மாற்றிட்டு இதில் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் நெய் தடவியிருக்கேன். அப்போ நமக்கு அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இதில் இப்போ போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதை நம்ம நல்லா ஆற விட்டுறலாம். இது நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஆறினதுக்கப்புறமா அது பிளேட்டில் மாற்றுறதுக்கு நல்லா ஈஸியாக இருந்துச்சு. நமக்கு நல்லா அந்த ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கிடச்சிருக்கு. இப்போது இதை நம்ம தேவையான அளவுக்கு அந்த பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறமா நான் பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக டெஸ்கேட்டட் கோகோனட்டை இதுக்கு மேலே தூவிட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா செரி வச்சிட்டேன். செரி வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேக் பார்க்கவே ரொம்பவே அழகாக இருந்தது. கண்டிப்பாக இதை பார்த்தீங்கன்னா சப்பாத்தியில் செஞ்சோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் சப்பாத்தியை வச்சு இந்த மாதிரி ஒரு மில்க் கேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.